कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदीमहि दन्नो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சி ஆகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகா வரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகுகேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பாரில்லை, கேதை போல் கெடுப்பாரில்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். மீனராசி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். தானத்தில் சிறந்த மீனராசி அன்பர்களே, வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியாகின்றனர். இந்த ராகு கேதுக்கள் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் நின்று பல சங்கடங்களை தந்த ராகு கேது இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்கிறார். ராகு 9ஆம் இடமான விருச்சிகத்தில் கேது அமர்வது இந்த ராசிக்கு ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் 3ல் இருக்கும் ராகுவால் குடும்பத்தில் நிம்மதி கூடும், மன மகிழ்ச்சி ஏற்படும், பொருளாதார வரவுகள் மேம்படும், வராத பணங்கள் அனைத்தும் வரும், வந்த பணங்கள் சேமிப்பு உயரும். இதுவரை உங்களையும் உங்கள் மனதையும் சங்கடப்படுத்தியவர்கள் சஞ்சலப்படுத்தியவர்கள் தூரை விலகி செல்வார்கள், துன்பங்களை தந்தவர்கள் நன்மைகளை தருவார்கள், உங்களை சங்கடப்படுத்தியவர்கள் சஞ்சரவுக்கு ஆளாக்கியவர்கள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியவர்கள் தாமாக முன்வந்து தாராளமாக உதவ முன்வருவார்கள். இடமிட்டு இட சென்றாலும் அங்கேயும் நிம்மதியை கிடைத்தவர்கள் இப்பொழுது உங்கள் ராசிக்கு மிகுந்த நற்பலனை தருவார்கள். 3ல் இருக்கும் கேது, 3ல் இருக்கும் ராகு, 9ல் இருக்கும் கேது ஒரு சிறந்த பலன்களையும் தனவரவையும் மதிப்பையும் தருவார் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ராகு ராகை போல் கொடுப்பாரில்லை, கேதை போல் கெடுப்பாரில்லை என்று சொல்வதற்கு இந்த ராகு ஒரு மிகுந்த நல்ல இடத்தில் அமர்ந்து உங்கள் நற்பலனை வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் ஒரு சிறந்த பலனையை தருவார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் சனியும் குருவும் பல சங்கடங்களை தந்து இடமிட்டு இடம் மாறச் செய்து இருந்த பதவியையும் பறிக்க செய்தார் இந்த ராகு கேதுக்கள். இப்பொழுது இவை அனைத்தையும் திரும்ப தருவதற்கு அல்ல திரும்ப கொடுப்பதற்கும் ராகுவும் கேதுவும் தயாராகி வருகின்றனர். மேலும் இந்த ராகு கேதுக்கள் தொல்லை தந்தவர்களை அல்லல்பட வைத்திடுவார், அல்லல்பட வைத்தவர்களை தொல்லையிலிருந்து விலக்கி செல்ல வைப்பார்,
அனுசரணை தந்தவர்கள் அனுசரணை இல்லாதவர்கள் இவர்களை அனைவரையும் அனுசரணை ஆக்கிடுவார் இந்த ராகு கேதுக்கள். மீன ராசிக்காரர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி இது உங்களது பொன்னான காலம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறவும் புதிய பொலிவோடு விளங்கவும் வீடுகளை மாற்றி அமைக்கலாம், ஆடை ஆபரண சேர்க்கை மேற்கொள்ளலாம், வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கலாம், புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம், தொழில் புரிவோர் திட்டங்களை வகுக்கலாம், புதிய தொழிலை உருவாக்கலாம், நண்பர்கள் தொழிலால் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம், உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களால் வந்த பிரச்சனைகள் அகலும், மேலதிகாரியின் அன்பை பெறலாம், இருந்த இடத்தில் அல்லது புதிய இடத்தில் புதிய பணிகளை மேற்கொள்ளலாம், ஊழியர்கள் நண்பர்கள் இவர்கள் அனைவரும் நட்புடன் பழகுவார்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை அகலும், வீடு மலைகளில் மனைகளில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும், வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும், மேலும் புதிய இடமாற்றத்தை கொடுக்க புதிய இடமாற்றத்தை தந்திடலாம், பழைய வாகனங்களை மாற்றி அமைத்திடலாம், புதிய வாகனங்களை உருவாக்கிடலாம், வீடு மனைகள் அமைப்போர் தாராளமாக வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். ராகு கேது பெயர்ச்சி ஒரு சிறந்த நற்பலனை தந்திடும். சனியும் குருவும் பத்திலிருந்து சலங்களை சில சங்கடங்களை இதுவரை தந்தவர்கள் நீ லாபத்தில் நல்லிடத்தில் தருவதால் ஒரு உயர்ந்த காலம் என்று இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் இந்த ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் இந்த பிரச்சனைகள் அகலும், குடும்பத்தில் நிம்மதி கூடும், மனைவி மக்களிடமிருந்த பிரச்சனைகள் அகலும், பிள்ளைகளிடமிருந்த சங்கடங்கள் தீரும், கல்வியில் மேம்படும், உயர்கல்வி பெறுவோர் தாராளமாக உயர்கல்வியை எதிர்பார்க்கலாம், உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்தவர்கள் மேலும் உத்தியோகத்திற்காக எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். அதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்லவை மேம்படவும் கெட்டவை அகலவும், அதாவது நாகம் வைத்த அம்மனை வழிபட வேண்டும். உங்களது ஊருக்கு அருகில் உள்ள காமாட்சி அம்மன், நாகாத்தம்மன் இவர்களையும் வழிபடலாம். திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட ராகுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அகலும். ராகுவால் ஏற்படுகின்ற பிரச்சனை அகல இல்லை, ராகுவால் நன்மைகள் பெற ராகு காலத்தில் துர்க்கை அம்மனையும் நெய் தீபம் ஏற்றி வழிபட ராகுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அகலும். மேலும் கதிராமங்கலம் சென்று மணத்துர்க்கா அம்மனை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபட உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் அனைவரும் விலகிச் செல்வார்கள், கஷ்டங்கள் விலகும், நஷ்டங்கள் நீங்கும், லாபங்கள் கூடும், யோகங்கள் பெறலாம், மன நிம்மதி அடையலாம், குடும்பத்தில் பிரச்சனை அகலும், கோதுகுலமான வாழ்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதுவரை இருந்த உங்களது தொந்தரவுகள் இனி இந்த ராகு கேது பெயர்ச்சியால் எந்த நிலையிலும் வராது என்று கூறி, ராகு கேதுக்கள் பெயர்ச்சியால் ஒரு நல்லவையே நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.